அண்மை செய்தி. கருக்கலைப்பு செய்ய முயன்ற பெண் உயிரிழந்த விவகாரத்தில் துர்கா மருத்துவமனையில் தற்போது ஆய்வானது நடைபெற்று வருகிறது. பொன் அமராவதி துர்கா மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ய முயன்றதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சட்டவிரோத கருக்கலைப்பு புகாரில் சிக்கியிருக்கும் துர்கா தனியார் மருத்துவமனையில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கருக்கலைப்பு செய்ய முயன்ற பெண் உயிரிழந்த விவகாரத்தில் துர்கா மருத்துவமனையில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் சிவராமகிருஷ்ணன், விசாரணை தொடர்பான விவரம். வணக்கம் ஸ்ரீஸ்ரீ. பொன்னமராவதியில் கருக்கலைப்பினால் பெண் இறந்ததாக கூறப்படும் துர்கா மருத்துவமனையில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி அருகே உள்ள மஞ்சுவிடி கிராமத்தைச் சேர்ந்த பரிமலேஸ்வரன் என்பவரது மனைவி கலைமணி என்பவர் நாள்வராக பணியாற்றிய இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மூன்றாவதாக கருத்தரித்து 4 மாத கற்பிணியாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் பொன்னமராவதியில் உள்ள துர்கா மருத்துவமனைக்கு கருவை கலைக்க சென்றதாகவும் அங்கு அதிக அளவு ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. உறவினர்கள் இறந்த கலைமணியின் உடலை பிரதிக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொன்னமராவதி தனியார் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் தான் கலைமணி இறந்ததாக கூறி கலைமணியின் உறவினர்கள் நேற்று புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். இந்நிலையில் மருத்துவத்துறை அதிகாரிகள் பொன்னமராவதியில் உள்ள துர்கா மருத்துவமனையில் ஆய்வு செய்து வருகின்றனர். சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஸ்ரீபிரியா தேன்மொழி, குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் கோமதி உள்ளிட்ட 8 அதிகாரிகளும் மற்றும் பொன்னமராவதி காவல் ஆய்வாளர் பத்மா ஆகியோரும் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் துர்கா மருத்துவமனையில் பரபரப்பு நிலவி வருகிறது. சேஷ்டி, விவரங்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.